king of cocaine அப்புன்னு அழைக்கப்பட்ட பப்பலோஸ் கவாரை பற்றின இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரேண்டம் டாக் நான் உங்கள் ஹேரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம். பப்லோஸ் கபார் கொலம்பியாவில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ்ல தான் பிறக்கிறாரு இவருக்கு சின்ன வயசுலேருந்தே கொலம்பியா நாட்டோட பிரசிடண்ட் தான் பெரிய ஏமா இருக்கு ஸோ அதனால இவரோட ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸலென்ட்டாக கம்ப்ளீட் பண்றாரு அது மூலமா இவருக்கு காலேஜில் ஸ்காலர்ஷிப்போட சீட் கிடைக்குது பட் ஸ்காலர்ஷிப் போக மிச்சம் இருந்த காலேஜ் ஃபீஸை அவரால் பே பண்ண முடியாததுனால தன்னோட காலேஜ் ஸ்டடீஸை பாதியிலே டிஸ்கன்யூ பண்ணுறாரு ஸோ அதுல இருந்து அவரோட லைஃப் ராங் ட்ராக்கு மாறுது சின்ன சின்னதாக கொள்ளை திருட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் கொக்கைன் ஸ்மக்லர்ஸ்லாம் அவங்க ஸ்மக்லிங்க்கு யூஸ் பண்றதுக்கு வண்டியெல்லாம் திருடி விற்க ஆரம்பிக்கிறாரு ஒரு ஸ்டேஜில் ஏன் நம்மளே ஸ்மக்லிங் பண்ண ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கொக்கைன் ஸ்மக்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையிறாரு ஸோ இது மாதிரி ஆரம்பிச்சு சில வருஷத்துலேயே வேர்ல்டுலயே நம்பர் ஒன் கொக்கைன் ஸ்மக்லரா மாறாரு இவரோட ஸ்மக்லிங் பிசினஸ் எந்தளவுக்கு அளவுக்கு வளர்ந்துருந்துச்சுன்னா நைன்டீன் நைன்டில வேர்ல்டு முழுக்க டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்த எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொக்கைன் இவர் மூலமாதான் தான் ஸ்மக்லிங் பண்ணப்பட்டுச்சு ஸோ இது மூலியமா அவரு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு ஸோ அந்த டைம்ல ஃபாக் மேகசின் டாப் டென் ரிச்சஸ்ட் பர்சன் சொல்லி ஒரு லிஸ்ட வெளியிட்டாங்க அதுல பப்ளோஸ் கபார் செவன்த் ரிச்சஸ்ட் பர்சனா இருந்தாரு அவரோட நெட்ஒர்க் தேர்ட்டி பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்னு போட்டுருந்துச்சு ஸோ இத பார்த்துட்டு பப்ளஸ் கபாரோட பையன் அந்த மேகசினுக்கு ஃபோன் பண்ணி எங்க அப்பாவோட நெட்வொர்க்ல நீங்க பாதியை கூட நெருங்கலை அப்புன்னு சொல்லி சிரிச்சிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு ஸோ இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒருத்தவங்களோட நெட்வொர்த்தை கால்குலேட் பண்ணும்போது அவங்களோட அசெட்ஸை மட்டும் தான் கணக்கில் எடுத்துப்பாங்க அதாவது அவங்கள்ட்ட இருக்க வீடு கார் இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தான் கணக்கில் எடுத்துப்பாங்க பட் ஆனால் பப்ளோஸ்கபார்ட்ட இருந்த பணத்தோட வேல்யூவே ஏகப்பட்ட பில்லியன் இருக்கும்னு சொல்லப்படுது ஏன்னா இவர் சம்பாதிச்ச எல்லா பணத்தையுமே இவர்கிட்ட இருந்த எட்நூறு வீட்டில் நிறைய ஹிடன் பிளேஸஸ் செஞ்சு அது அதுல பதுக்கி வச்சுட்டாரு அதனால பப்ளோஸ்கபாரோட உண்மையான நெட்வொர்க் இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா இவ சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் எல்லாம் பண்டில் போட ரப்பர் பண்டுக்கு மட்டுமே ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் ஸ்பெண்ட் பண்ணுவாராம் இந்தியன் கரன்சிக்கு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு மாசத்துக்கு ரப்பர் பண்ட் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்ஸ்க்கு வாங்கினாருன்னா இவர் எந்த அளவுக்கு சம்பாதிப்பாருன்னு பப்ளோஸ் கவர் இந்த உலகத்திலே ரொம்ப நேசிச்சது மணியோ ட்ரக்ஸோ கிடையாது அவரோட குடும்பத்தை தான் எந்த அளவுக்குன்னா ஒரு நாள் நைட் அவரோட சின்ன பொண்ணுக்கு குளுரை நெருப்பு மூட்டை ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் நெருப்பு மூட்டை வச்சிருந்த விறகுலாம் ஈரமாக இருந்ததுனால நெருப்பு மூட்ட முடியல அதனால அவர்கிட்ட இருந்த ரெண்டு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் மதிப்புள்ள பணத்தை எடுத்து எரிச்சு நெருப்பு மூட்டிருக்காரு ரெண்டு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் நம்ம ஊர் கரன்சிக்கு பதினாலு கோடி நெக்ஸ்ட் கொலம்பியாவில் இருக்கிற மெடலியன் காட்டில் அப்படின்ற ஒரு இடத்த தான் இவரோட ஸ்மக்லிங்கான ஹெட் குவார்ட்டர்ஸாகவே வச்சிருந்தாரு ஸோ இந்த இடத்துல இருந்தா வேர்ல்டு முழுக்க இருக்கிற எல்லா இடம் இடத்துக்குமே கொக்கைனை ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இந்த இடத்துல இருந்து மட்டுமே இவருக்கு ஒரு வருஷத்துக்கு இருபது பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இன்கம் வரும் நம்ம ஊர் கரன்சிக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ஸோ வேர்ல்டு முழுக்க இருக்கிற நிறைய கண்ட்ரியில் இவர் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அந்தந்த கண்ட்ரியில் இவர் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கொலம்பியா கொண்டு வரத்துக்குன்னு மட்டுமே ஒரு லியர் ஜெட்டியே வாங்கி வச்சிருந்தாரு ஒவ்வொரு தடவையும் இந்த ஜெட் கொலம்பியாவுக்கு வரும்போதும் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் மதிப்புள்ள பணத்தை கொண்டு வரும் நம்ம ஊர் கரன்சிக்கு எழுநூறு கோடி இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இது ஒரு சின்ன ஜெட்ன்றதுனால பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வரணும்னா ஒரே ஷிஃப்ட் போயிட்டு வந்துரும் பட் இதுவே தூரமா இருக்க ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிக்கு போகணும்னா நடுவுல ஏதாச்சும் ஒரு ஏர்போர்ட்ல இறங்கி ஃபியூயல் ஃபில் பண்ணி ஆகும் பட் ஃப்ளைட் ஃபுல்லா பணத்தை வச்சுட்டு வேற ஒரு ஏர்போர்ட்ல இறங்கி ஃபியூல் ஃபில் பண்ண அதுல ரிஸ்க் ஜாஸ்தினால பப்ளிஸ் கபர் என்ன பண்ணார்னா இந்த ஃப்ளைட்டுக்கு ஃபியூல் ஃபில் பண்றதுக்குன்னு ஒரு ஐலேண்ட தனியா வாங்கி வச்சிட்டாரு இந்த அளவுக்கு அவர் சக்ஸஸ்ஃபுல்லா இருந்ததுக்கான காரணம் அவர் கொக்கைன் ஸ்மக்லிங்க்கு யூஸ் பண்ற டாட்டிக்ஸ் ஏன்னா இவர் யாருமே யோசிக்காத விதத்துல எல்லாம் கொகைனை ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்தாரு நிறைய ஸ்மக்லிங் மூவிஸ்ல கூட இவரோட டாட்டிக்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆயன் படத்தில ஃப்ளைட்ல போற பேச

இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்னு நான் குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு எனக்கு வழி விடு இல்லா என் கண்ணுக்கு பதில் சொல்லு ஏகப்பட்ட பப்லோஸ் கபார் ஆயிரம் போலீஸ்க்கு மேல கொண்டிருக்காரு அவருக்கு ஆப்போசிட்டா கொண்டிருக்காரு அது மட்டும் இல்லாம கொலம்பியன் கவர்மெண்ட்ல ஹையர் அபிஷியல் இருக்க யாராச்சும் டியூட்டியில இருக்கும் போதே இறந்தாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பப்ளோஸ் கபாரா தான் இருக்கும் எப்படியாச்சும் ஒரு பெரிய அடியால் கூட்டமே இருக்கும் ஒவ்வொரு தடவையும் போலீஸ் இவங்களை நெருங்கும்போது இருந்த எட்நூறு வீட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பார் ஸோ இது மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது காரில் போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்றதுனால பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதில் தான் ஒவ்வொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவாங்களாம் இது மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது அந்த பஸ்ஸோட டிரைவரா பப்ளோஸ் கபார் தான் இருப்பாராம் ஸோ இதனால் கொலம்பியன் கவர்மெண்ட் எல்லா போலீஸ் ஃபோர்ஸையும் இவர் இருந்த மெடலியன் அப்படின்ற ஏரியாவில் கொண்டு வந்து குமிக்கிறாங்க பட் இது மாதிரி அவர் ஏரியாக்குள்ளே வந்த ஏகப்பட்ட போலீஸை சுட்டும் பாம்பு வச்சும் கொண்டுட்டார் ஸோ இந்த விஷயத்தினால நாட்டு மக்களுக்கு போலீஸ் மேலே இருந்த நம்பிக்கையை வெளியே குறைய ஆரம்பிக்குது வேற வழியே இல்லாம கொலம்பியன் கவர்மெண்ட் பப்ளோஸ் கபார்ட்ட பேச்சுவார்த்தைக்காக போறாங்க ஸோ பப்ளோஸ் கபார் அவரோட ரெண்டு டிமாண்டா சொல்றாரு ஃபர்ஸ்ட் அவரை வேற எந்த ஒரு கண்ட்ரியும் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த டைம்ல யுஎஸ் கவர்மெண்ட்டும் பப்ளோஸ் கபாரை அரெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் நீங்க எத்தனை வருஷம் என்ன ஜெயில இருக்க சொன்னாலும் நான் இருக்கிறேன் பட் ஆனால் நான் கட்டுற ஜெயில தான் நான் இருப்பேன் அதுல இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் எந்த ஒரு போலீஸ் ஆர்மியா இருந்தாலும் நிக்கணும் அப்படின்னு சொன்னாரு ஸோ கொலம்பியன் கவர்மெண்ட்டும் மக்கள் நிம்மதிக்காக இவரோட டிமாண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பப்ளோஸ் கபார் லக்காட் ரீட்டல்னு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு ஒரு லக்ஸுரியஸான மேசிவான ஜெயில கட்டுறாரு இந்த ஜெயில ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே கொண்டு வராரு இது வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே ஒரு குற்றவாளி தனக்கான ஜெயில தானே கட்டிக்கிட்டது அதுதான் முதலும் கடைசியும் என்னதான் இவர் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் வேர்ல்டு முழுக்க இவர் மூலியமா கொகேன் ஸ்மக்லிங் நடந்துட்டு தான் இருந்துச்சு அதனால கொலம்பியன் கவர்மெண்ட் வேற வழியே இல்ல ஒன்னு இவர் அரெஸ்ட் பண்ணனும் இல்லனா சுட்டு கொண்டுணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க சோ போலீஸ் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல இந்த ஜெயிலுக்குள்ள நுழைஞ்சி உள்ள இருந்த எல்லாரையுமே சுட ஆரம்பிச்சிருக்காங்க இருக்காங்க ஆனா பப்ளோஸ் கபார் இது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் தெரிஞ்சுதான் இந்த ஜெயில கட்டும்போதே போதே தப்பிச்சு போறதுக்கு வசதியா இந்த ஜெயிலு கீழே ஒரு சுரங்க பாதையையும் சேர்த்து கட்டினாரு சோ அந்த சுரங்க பாதையை யூஸ் பண்ணி இந்த ஜெயில இருந்து தப்பிச்சும் போயிடுறாரு கிட்டத்தட்ட பத்தொன்பது மாசத்துக்கு மேல யாருக்குமே தெரியாம அவரோட சொந்த கிராமத்துல தலைமறைவா இருக்காரு அதுக்கப்புறம் கொலம்பியன் கவர்மெண்ட் அவரை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ண முடியலனாலுமே சுட்டு கொண்டுறாங்க அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல தி லார்ஜஸ்ட் மேன் அண்ட் இன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி பப்ளோஸ் கபாரோட டெத்தை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க சோ அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய த்ரில்லிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரேண்டம் டாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க